ஒரு தாய் தனது உடைந்த நகையை விற்பதற்கு நகைக்கடை ஒன்றிற்குள் தனது பிள்ளைகளுடன் நுழைகிறார். கடை முதலாளி நகையை பெற்று, நீங்கள் எதற்காக இதை விற்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு அந்த தாய் தான் ரொம்பவே கஷ்டப்படுவதாகவும், வரும் மாதம் வரைக்கும் செலவழிக்க தன்னிடம் ஒரு சதமும் கூட இல்லை என்று கவலையுடன் கூறுகிறார். பின்னர் அந்த முதலாளி நகையின் தரத்தை பரிசோதித்து, இந்த நகையை நீங்கள் அது உடைந்ததால் தான் விற்கிறீர்களா என்று கேட்க, அதற்கு அந்த தாய், இல்லை, உண்மையாகவே இந்த நகை எனது தாய் எனக்கு ஆசை ஆசையாக அன்பளிப்பாக தந்தது, ஆனால் எனக்கு இப்போது கஷ்டம், அதனால் தான் நான் இதை விற்க முடிவெடுத்தேன் என்று கூறுகிறார். அதற்கு அந்த முதலாளி, தங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது என்று கேட்க, அதற்கு அந்த தாய், தனக்கு தெரியாது, ஆனால் இந்த நகையின் பெருமதியளவான காசு எனக்கு போதுமானதாக இருக்கலாம் என்று கூற, உடனே அந்த முதலாளி அந்த நகையின் விலைக்கு ஏற்ற பணத்தினை கொடுத்து, அத்துடன் அந்த தாய் விற்க வந்த அதே நகையையும் அவரிடமே திரும்ப கொடுக்க ஒரு கணம் திளைத்து விட்டார் அந்த தாய். ஆனால் அந்த தாய் வாங்க மறுக்கவே முதலாளியோ, இல்லை, இது உங்களை பெற்ற தாய் உங்களுக்கு அன்பளிப்பாய் தந்தது, இதை நீங்கள் விற்க வேண்டாம், உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தேவைக்கு இந்த காசை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறியதோடு மட்டுமில்லாமல் அந்த தாயின் தொலைபேசி இலக்கத்தையும் வாங்கி, உங்களுக்கு இன்னும் தேவை என்றால் எங்களை அழைக்கலாம் என்று கூறினார். மேலும் அழ வேண்டாம், உங்களுக்கு பரிசளித்த உங்கள் தாயை நன்றாக கவனியுங்கள் என்று கூறினார். தன்னால் முடியாது என்ற கஷ்ட நிலையில் இருப்பவர் தனது சிறு தேவைக்காக நம்மிடம் வந்து நிற்கும் போது அவரிடம் ஏதாவது ஒரு அடமானம் அல்லது பத்திரம் வேண்டும் என்று கேட்டு நிற்காம் அவர் சந்தோஷப்பட நாம் செய்யும் சிறு உதவியிலேயே மனிதாபிமானம் வாழ்கிறது. நாம் செத்தால் தூக்கிச் செல்ல 4 பேர் இருக்கிறார் என்ற காலம் போய், இப்போது அந்த 4 பேர் கூட நெருங்கவே மாட்டார் என்ற நிலை ஆகி போன இந்த கொரோனா நேரத்திலுமா நாம் யோசிக்கிறோம் உதவி செய்ய?